கவனிடாதனா, பின்வரும் தொடர்களின் கூடுதலை காண்க. 51 + 52 + 53 + எக்ஸெட்ரா பிளஸ் 92. சரி, இது 51 தொடங்குது. ஆனா இங்க 1 + 2 + ஃபார்முலா எழுதியிருக்குது. ஒன்னும் இல்லை, அதேதான் முதல் எண் இயல் எண்களின் கூடுதல். அப்ப நமக்கு கண்டிப்பா இப்படி கொடுத்தா எது வரணும் அப்படின்னா ஒண்ணுல இருந்து வரணும். அப்ப இந்த 51 + 52 + 53 + எக்ஸெட்ரா பிளஸ் 92 எப்படி எழுதிக்கலாம்னா, முதல் ஒன்றிலிருந்து இறுதி வரை. அப்ப 1 + 2 + 3 எக்ஸெட்ரா பிளஸ் 92. இப்ப வந்துருச்சா முதல் எண் இயல் எண்கள் வந்துருச்சா. மைனஸ், ஏன் மைனஸ் போடுறா, நமக்கு எதுல இருந்து வேணும், 51 இருந்து தான் வேணும். எதுல இருந்து நான் கூட்டணும், 51 - 92 வரைக்கும் வேணும். ஆனா நம்ம இங்க ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம், 1 - 92 வரைக்கும் கண்டுபிடிக்கிறோம். அப்ப எது வரைக்கும் வேண்டாம், 1 - 50 வரைக்கும் வேண்டாம், கரெக்டா. அப்ப 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா பிளஸ் என்ன 50. 1 - 92 வரைக்கும் கூட்டி அந்த ஆன்சர்ல இருந்து, அந்த விடையில இருந்து எதை கழிக்கணும், 1 - 50 வரைக்கும் கூட்டி வர விடையை கழிக்கணும். புரிஞ்சுதா? இந்த இடத்துல ஃபார்முலா வேணும்னா எழுதிக்க, ஒன்னும் தப்பு கிடையாது. n × n + 1 / 2 - n × n + 1 / 2. கொஞ்சம் முயற்சி செய்யற குழந்தைங்களுக்காக எழுது. இந்த இடத்துல என்னன்றது என்னன்னா 92. இதா 92 × 92 + 1 = 93. கொஞ்சம் ரெண்டு கணக்கு பார்த்துட்டு வந்தா நல்லா டைரக்டா எழுதிக்கலாமா. சரி, டிவைடட் பை 2 மைனஸ் இந்த இடத்துல n அப்படின்றது என்னடாக்கன்னா 50. 50 × இங்க என்ன அர்த்தம், n + 1, 50 + 1. 50 + 1 என்ன, 51 / 2. சரி, அடிக்கணும் இங்க 2 அடிக்கிறோம், 4 × 2 = 8, மிச்சம் 1 = 12, 6 × 2 = 12. அப்ப இங்க என்னடாக்கண்ணா வருது, 46 × 93 மைனஸ் 1 × 2 என்னது இங்க, 2 × 4 மிச்சம் 1 = 10 வருது, 5 × 2 = 10. அப்ப இங்க என்ன வருது, 25 × 51. இது 1 - இது இடையில குறி வர்றதுனால இது போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைங்க சார், உங்களுக்கு தெரியும்னா கொஞ்சம் கரெக்டா கேப் விட்டு எழுதுங்க. இதுலயும் அப்படிதான் பாருங்க, இதை பெருக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால மொதல் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இதை பெருக்கிக்கிறேன். எப்போதுமே எளிமையானதுக்கே ப்ரியாரிட்டி கொடுத்து பழகிட்டோம். இது என்ன வரும்னா, 25 இந்த 51 எப்படி பிரிச்சுக்கிறேன்னா, 50 + 1 பிரிச்சுக்கிறேன். முதல் இந்த 50 எதால பெருக்கிக்கிறேன்னா, 25 பெருக்கிறேன். எதால பெருக்கிற, 25. அது ரொம்ப ஈஸி. 5 × 25 எவ்வளவு, 4 × 25 = 100. 5 × 25 என்ன, 125. இங்க என்ன இருக்குது, 0 இருக்குதா. அப்ப 1250. 1 × 25 = 25. அப்ப என்ன வருது, 1275. இல்ல மிஸ், நான் எப்போதும் போலதான் மிஸ் போடுவேன், அப்படின்னாலும் போடுங்க, வேண்டான்னு சொல்லல. 25 × 51. 5 × 5 = 2. 5 × 25 = 25, மிச்சம் 2. 2 × 10, 10 × 2 கூட்டினோமா 12. சரியா, எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. ஒண்ணு தப்பு. அதே மாதிரி 46 × 93 எப்போதும் போல பெருக்கறதுனால பெருக்கு. ஆனா மிஸ் என்ன சொல்லியிருக்கேன், நானு கொஞ்சம் முடியாத குழந்தைல, அதனால எப்பவுமே அப்படிதான் சொல்லுங்க இந்த மெத்தட். ஏன்னா குழந்தைங்க, நம்ம பிள்ளைங்க செஞ்சது செஞ்சு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இதுல பழக்கப்பட்டிருக்கீங்க, அதனால இதை எழுதுற. 46 × 93 என்னது, 93. புரியுது அடிக்கணும். 9 × 36 எத்தனை பூஜ்யம் போட்டுக்கணும், 2 பூஜ்யம். ஏன்னா இங்க ஒரு பூஜ்யம், இங்க ஒரு பூஜ்யம், கரெக்ட் அடிக்கணும். அடுத்தது 4 = 12 எத்தனை பூஜ்யம், இங்க 1 பூஜ்யம். அடுத்தது 9 × 6 = 54. புரியுது, 6 9 விட 9 6 கொஞ்சம் எளிமையா இருக்கிற மாதிரி இருக்கு. எப்படி வேணுமா எழுதிக்கோடாக்கணும்,
அடுத்தது ஒரு பூஜ்ஜியம் இருக்கு போட்டாச்சு. ஆறு மூணு பதினெட்டு, கரெக்டா? இப்ப இதெல்லாம் கூட்டிக்கணும். இனிமேலும் இதெல்லாம் என்ன பண்ணும், கூட்டிக்கணும். இதெல்லாம் ரஃப் காலத்துல செஞ்சுக்கணும், சரியா? கஷ்டம்னு நினைக்காதீங்கடா கண்ணா, இத நிறைய பேர் இந்த இதை விட்டுறீங்க, சரியா? இப்ப என்னது, எட்டு ஆறு, ஆறையும் ஒன்னையும் கூட்டணும்னா ஏழு, ஆறையும் ஒன்னையும் கூட்டினா ஏழு, ஏழு மூணு பத்து, பத்தையும் ரெண்டையும் கூட்டினா பன்னெண்டு, மிச்சம் ஒன்னு, மூணையும் ஒன்னையும் கூட்டினா நாலு. இப்ப இங்க என்ன அடிக்கணும் ஆன்சரு, இந்த இடத்துல நாலாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டு. இதுல இருந்து இதை என்ன பண்ணணும், கழிக்கணும். இப்படியே கூட கழிக்கணும், ஏன்னா சிம்பிளா தான் இருக்கு. எட்டுல அஞ்சு போச்சுன்னா என்னது மூணு, ஏழுல ஏழு போச்சுன்னா பூஜ்ஜியம், ரெண்டுல ரெண்டு போச்சுன்னா பூஜ்ஜியம், நாலுல ஒன்ன கழிச்சா மூணு, சரியா? முடியலன்றவங்க நீங்க இப்படி கூட போகணும். நான் தான் சொல்றல, கணக்க தப்பு இல்லாம வேகமா செய்யணும், அவ்வளவுதான். எட்டுல அஞ்சு போச்சுன்னா மூணு, இங்க ஜீரோ ஜீரோ, என்னது மூணு. ஆன்சர் வந்துருச்சா, புரியுதா? நல்லா புரிஞ்சுக்க. அதனால இடையில எப்படி தொடங்குச்சுன்னா ஒன்றிலிருந்து இறுதி வரை, மைனஸ் ஒன்றிலிருந்து இங்க என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அதனுடைய முன்னி, ப்ரிடிசசர். இந்த நம்பர் என்ன தொடங்குதோ அதன் அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரோட நிறுத்தி, அப்ப கரெக்டா வந்துடும். புரிஞ்சுதாடா கண்ணா? அதே மாதிரி இந்த ஃபார்முலா எழுதணும்ன்ற அவசியம் கிடையாது, டைரக்டா போட்டுக்கலாம். நீங்க கொஞ்சம் இல்லாம சார் கொஞ்சம் ஃபார்முலா எழுதி எழுதி மனப்பாடம் ஆகணும்னா செய்யும். அதே மாதிரி இப்ப பாருங்க, இந்த இதுக்கு கூடுதல், சரியா? அதனால அதை மட்டும் கொஞ்சம் செய்ய வேண்டியது என்ன, இங்க என்ன இருக்கு, ஒன்னு பிளஸ் ரெண்டு பிளஸ் மூணு பிளஸ் எக்ஸெட்ரா, இங்க என்ன வருது, தொண்ணூத்தி ஒன்னு பிளஸ் தொண்ணூத்தி ரெண்டுன்னு கூட எழுதிக்க, புரிதலுக்காக. மைனஸ் ஒன்னு பிளஸ் ரெண்டு பிளஸ் மூணு பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் நாப்பத்தொன்பது கூட்டல் ஐம்பது. ஆனா தேவையில்லை, ஒரு நம்பர் எதுனாலே போதும். ஒன்னையும் தொண்ணூத்தி ரெண்டையும் கூட்டுனா என்னடா கண்ணா கிடைக்கும், தொண்ணூத்தி மூணு, சரியா? ஒன்னையும் தொண்ணூத்தி ரெண்டையும் கூட்டினா தொண்ணூத்தி மூணு. அப்ப பாதியாக்கணுமா இதை என்ன பண்ணணும், நீங்க பாதியாக்கணும். பாதியாக்குறதும் பாரு, நான் எப்போது எப்படி ஆக்குறேன் அப்படின்னா, தொண்ணூறுல பாதி நாப்பத்தஞ்சு, தொண்ணூறுல பாதி என்னது நாப்பத்தஞ்சு, அடுத்து இங்க தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தி ரெண்டுன்னு இருக்குதா, அப்ப ரெண்டு நம்பர் இருக்குதா, அதுல பாதி என்ன ஒண்ணு, அப்ப நாப்பத்தி ஆறு. இல்ல மிஸ் நான் டைரக்டாவே போட்டுக்கிறேன் மிஸ் அப்படின்னாலும் போடுங்க, ஒன்னும் தப்பு கிடையாது, புரியுதுங்களா? இப்ப இந்த தொண்ணூத்தி ரெண்டுல பாதின்னு எடுத்தினாலும் ஒண்ணும் தப்பு கிடையாது, இப்படிதான் எடுக்க முடியும். தொண்ணூறுல பாதி நாப்பத்தஞ்சு, ரெண்டுல பாதி ஒண்ணு நாப்பத்தி ஆறு, அப்ப நாப்பத்தாறு பெருக்கள் தொண்ணூத்தி மூணு வந்துருச்சா, அப்புறம் இங்க வந்தது இங்க வந்துருச்சா, அப்ப என்ன வரும், நாலாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி. மைனஸ் அதே மாதிரி இங்க ஐம்பதா, ஒன்னையும் ஐம்பதையும் கூட்டுங்க, என்ன வருது, ஐம்பத்தி ஒன்னு. ஐம்பதுல பாதி என்ன, இருபத்தி அஞ்சு வந்துருச்சா, இருபத்தஞ்சு பெருக்கள் ஐம்பத்தி ஒண்ணு, இது என்ன ஆன்சர், ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி அஞ்சு. ரெண்டையும் கழிச்சோம்னா ஆன்சர் வந்துருச்சாடா கண்ணா, புரியுதா? புரியுதா புரியலையா? அதனால இப்படி செய்ய சொல்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணின்ற வார்த்தை வந்தா இது கண்டிப்பா செய்யணும். இல்ல மிஸ், அதனால இப்படி செஞ்சுக்கிறேன் நான், இது கொஞ்சம் எளிமையா தான் இருக்குது, எனக்கு எயித்துல படிக்கிறீங்க நினைக்கிறேன், எயித்துலயே செவன்த்லயே இந்த மெத்தட படிக்கிறீங்க, அது வந்து கொஞ்சம் ஞாபகம் இருக்குது, அதனால நான் இது செஞ்சுக்கிறேனாலும் தாராளமா செய்யுங்க. ஆனா இதை கரெக்டா செய்யணும். இது என்னது, ஐம்பத்தி ஒன்னு கூட்டல் ஐம்பத்தி ரெண்டு கூட்டல் எக்ஸட்ரா பிளஸ் தொண்ணூத்தி ரெண்டு ஈக்குவல் டூ. நான் இங்க எழுதுனதுனால இங்க எழுதாம விட்டுட்டேன், புரிஞ்சுதாடா கண்ணுங்களா? சரிடா.